நம்ம தளபதி விஜய்க்கு முருகதாஸோட டைரக்ஷனில் நெக்ஸ்ட் இயரில் தளபதி 62 ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி நம்ம தல அஜித்க்கு சிவாவோட டைரக்ஷனில் நெக்ஸ்ட் இயரில் விஸ்வாசம் ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே முருகதாஸோட டைரக்ஷனில் விஜய் துப்பாக்கி கத்தின்னு ரெண்டு படங்களில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி சிவாவோட டைரக்ஷனில் அஜித் வீரம் வேதாளம் விவேகம்னு மூணு படங்களில் நடிச்சிருக்காரு. விஜய்க்கு 2014 ரிலீஸ் ஆன கத்தி ப்ரொடியூசருக்கு 20 crore மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இந்த படம் 10 crore மேலே ப்ராஃபிட் கொடுத்து பெரிய ஹிட் ஆயிருக்கு. விஜய்க்கு 2012 ரிலீஸ் ஆன துப்பாக்கி ப்ரொடியூசருக்கு 22.8 crore ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு 12.6 crore இந்த படம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. விஜய்க்கு துப்பாக்கி ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட் மூவி. அஜித்க்கு சிவாவோட டைரக்ஷனில் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன விவேகம் ப்ரொடியூசருக்கு ஒரு பிரேக் ஈவன் மூவி. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு ரிலீஸ் ஆன எல்லா இடங்கள்லையுமே லாஸ் ஆயிருக்கு. அஜித்க்கு 2014 ரிலீஸ் ஆன வீரம் ப்ரொடியூசருக்கு 23 crore ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வீரம் ஒரு பிரேக் ஈவன் மூவி. அஜித்க்கு 2015 ரிலீஸ் ஆன வேதாளம் ப்ரொடியூசருக்கு 24 crore ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு 17.5 crore இந்த படம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அஜித் சிவாக்கு இந்த படம் ஒரு பெரிய ஹிட் மூவி. நெக்ஸ்ட் இயர் 2018 தளபதி 62 விஸ்வாசம் இந்த ரெண்டு படங்களில் எந்த படம் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர் ஓனர்னு எல்லோருக்குமே ப்ராஃபிட் கொடுத்து ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மூவியோட நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட்ஸ் ஹுட் டிவிக்கு.